अस्मद् गुरु परंपरायै नमः। பாதுவின் மகிமைங்கிற தலைப்புல போன 10வது ஸ்லோகத்துல ஹே பாதுகையே நீ பட்டமேற்று கொண்டாய், அது ரொம்ப நல்ல காலமாக அமைந்தது. எப்படி அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் அந்த கற்றானது திரும்பவும் அந்த தாயை நினைத்து ஓடி வருமோ, அந்த மாதிரி அயோத்தியா ஜனங்களை ஏமாத்தாமல் இவர்கள் நால்வருமே தங்களுக்கு ராஜ்யபாரம் வேண்டாம் என்று ஒரு தீர்மானத்திலே இருந்தபோது நீ அந்த கோசல தேசத்து மக்களை காப்பாற்றுவதற்காக வந்திருந்தாய். நீயும் அவர்களைப் போல் நானும் மாட்டேன்னு சொன்னா என்ன கதியாயிருக்கும் அப்படின்னு கேட்டார். போன அந்த பிராப்தே தீபம் தசரதே பரதே விலக்ஷேங்கிற ஸ்லோகத்துல அதுக்கு மேல ஆசீதசேஷஜகதாம் ஸ்ரவணாமிருதம் தத் வாசாலகாஹலசஹம் ப்ருதம் ததாதேன். மணிபாதரக்ஷே, நவரத்னங்கள் அளித்த ஹே பாதுகையே, பிராதுஹு தமையனான ஸ்ரீராமனுடைய விரஹாத்து அவனுடைய பிரிவினாலே விஷன்னே துக்கப்பட்டு கொண்டிருப்பதான பரதே பரதாயுவானுடைய விஷயத்திலே துவம் ஹே பாதுகே நீயானவள் தாக்ஷிண்யம் உன் இஷ்டப்படி நடப்பதை, அதாவது அந்த பரதாழ்வானுக்கு அவன் ராமனிடத்திலே பிரார்த்தித்த பிரகாரம் அவனோடு அயோத்திக்கு திரும்பி வருவதை ஆசுதவனி ஏற்றுக்கொண்டு நீ வந்தாய். இத்தியத்து இப்படி என்பது என்ன ஒன்று இருக்கோ, தத்து அதானது, தே உனக்கு, ததா அந்த பட்டம் ஒப்புக்கொள்ளுகிற சமயத்திலே, அசேஷ ஜகதாம் எல்லா உலகங்களுடைய ஸ்ரவண காதுகளுக்கு அமிர்தம் அது இன்பமயமாயிருக்கின்றதான வாச்சால சப்திக்கின்றதான காஹலசகம் அந்த எக்காலம்ங்கிறதான ஒரு வாத்தியத்தை பிருதம் ரொம்ப பிருதம் ரொம்ப பெருமையாக ஆசீத்து உனக்கு ஆயிற்று அப்படின்னார். ஹே பாதுகையே, நீ ராமனை விட்டு பிரிந்து மிகவும் துக்கப்பட்ட பரதருக்காக அந்த பரதன் மேலேயும் நாட்டு மக்கள் மேலேயும் மிகுந்த தயையுடன் திரும்பி வந்தாய். அதை நீ திரும்பி வருகிறாய் என்ற செய்தியை கேட்டபோதும் எல்லா லோகங்களுக்கும் பரம சந்தோஷம் உண்டாச்சாம். சகல வாத்தியங்களுக்கும் தகுந்ததான ஒரு பெரிய மரியாதையாகவும் இருந்துதான். இப்போ அதிக கௌரவம் உடையவர்கள் வந்தால்
அத பதினெட்டு வாத்தியம் வாசிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். இப்ப கூட நம்ம கவர்மெண்ட்ல ஒரு கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கும்போது அது 21 குண்டு வெடிக்கிறதுலாம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஆழ்வார் கோஷ்டிக்கு திருச்சின்னம் முதலான மரியாதைகளை பண்றாரு தான் இன்னைக்கும் பார்க்கிறோமே. அதனால இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசியன் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பொழுதும் ஆச்சாரியர்கள் சகல மரியாதைகளுக்கும் தகுந்தவர்கள். அவால இந்த திருச்சின்னம் ஊதி நாம் வரவேற்க வேணும் அப்படின்றத சாதிக்கிறார். ஹே பாதுகையே அம்பாங்கிறார், அம்மான்னு வேற சொல்றார். அத சந்தர்ப்பம் எப்படி இருக்கு, அண்ணா ராம காட்டுக்கு போயாச்சு, கைகேயி வேண்டி விரும்பி பெற்ற ராஜ்யத்தை பரதன் ஏற்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறான். காட்டுக்கு போய் ராமன் ஐஷன் வரேன்னுட்டு போறான், ஆனா ராமன் திரும்பி வரல. அப்போ ராமன் வராதது பரதனுக்கு துக்கம் தாங்க முடியாததாக இருக்கு. அப்போ இந்த பாதியை இழப்பண்ணிண்டு வந்ததனால அந்த பரதனுடைய துக்கம் குறைந்தது. ராமன் வரல, ஆனா ராமனுடைய பாதியைகள் வர்றது ராமனுக்கு பிரதிநிதியா, அதைத்தான் பரதன் எடுத்துட்டு வரான் அப்படிங்கிறத இந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது. அத அமிர்தம் போல அந்த செய்தியான மக்களுக்கு இனித்ததாம். ஹே பாதுகையே, நீ தாட்சிணியம் காட்டியது, நீ இறங்கியது, நீ அயோத்தி திரும்ப வருவது கேட்டு எல்லாரும் அமிர்தபானத்தை பண்ணது போலே சந்தோஷப்பட்டார்கள், ஆனந்தப்பட்டார்கள். அகில லோகமும் மிகுந்த சந்தோஷத்திலே இருந்துதான். எங்கப்பட்டாலும் எக்காலம் ஒலிக்கிறது தங்கள் சந்தோஷத்தை வெளிக்காட்ட. காதுக்கு இனிய ஒலி, பாதுகை திரும்ப வருகிறது, திரும்ப வருகிறது, பாதுகை வந்துருத்து, பாதுகை வந்துருத்துன்னு எல்லாரும் தன் வாயாலே சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாத்தியங்களை இசைக்கிறார்களாம். அப்படி இந்த காகலங்கிற வாத்தியமும் ஒலிக்கிறது. மறுபடி மறுபடியும் பாதுகை வந்தாச்சு, பாதுகை வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அந்த காகல வாத்தியத்தை வாசிக்கிறாராம். இப்படி மாத்தி மாத்தி சொல்றது வாசிக்கிறது சொல்றது வாசிக்கிறது இப்படியே இருந்துதான். இந்த மகிழ்ச்சி குரலிலே இப்படி மாற்றி மாற்றி வரவேற்பு கோஷம், அது ஆச்சாரியாளுக்கு திருச்சின்ன மாலை ஓடுவதை போல் இருந்ததாம் அந்த வரவேற்பு. இதில் பெருமாளுக்கு சுவாமி தேசியன் திருச்சின்ன மாலையை சமர்ப்பிச்சாருங்கிறது நமக்கு தெரியும். அதுபோல உத்தமூர் சுவாமியினுடைய வியாக்கியானத்தில் அதி அருமையானது, அந்த பாதுகாதேவிக்கு ஒரு திருச்சின்ன மாலை சமர்ப்பிக்கிறார். தயரதன் மக்களுக்கு மேலார் வந்தார், பரதன் துயருக்கு பரிவார் வந்தார், உத்தர கோசலத்திற்கு உயிராவார் வந்தார், உத்தரனாய் தட்சிணனை விட்டார் வந்தார், உத்தரமாய் தாட்சிணியம் வந்தார். இந்த மாதிரி இந்த பாதுகா தேவிக்கு திருச்சின்ன மாலையை சமர்ப்பிக்கிறாளாம். அந்த ராமனை பிரிந்த துக்கம் ஒரு புறம், ராமன் வரலையேன்ற ஏக்கம் ஒரு புறம், அதை எல்லாத்தையும் சமணப்படுத்தும் விதமாக பாதுகை ஏழுனதையும் கொண்டாடுறாளாம் ஜனங்கள்னு சொல்லி இங்கே இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன்.
கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த